ரசம்னு சொல்லுவாங்க, ஒரு ராகம்னா ஒரு எமோஷன், அது நம்ம மனசுல தோன்ற பாவமும் ரசமும் எது கலப்புறதோ அதுதான் ராகம் அப்படிங்கிற ஒரு ஒரு ரிடக்ஷனிஸ்ட் டெஃபினிஷன் இருக்கு ராகத்துல. அதாவது ஒரு குறுக்கமான ஒரு டெஃபினிஷன். அது ராகங்கள்ங்கிறது ஆக்சுவலா ஒரு ஒரு உலகம், ராகத்துடைய உலகம். அந்த உலகத்துல வந்து சக ராகங்கள் இருக்கு, அதாவது ஒரு ராகத்துக்கு இன்னொரு ராகம் தொடர்பு. அதே மாதிரி தொடர்பு கம்மியாகவும் தொடர்பே இல்லாத ராகங்களும் இருக்கு. இந்த விதத்தில் பார்த்தீங்கன்னா த ராகாஸ் ஆர் லைக் அவர் ஹியூமன் சொசைட்டி இட் செல்ஃப். அதாவது எல்லாமே இந்த உலகத்தை சார்ந்ததுங்கிற மாதிரி சங்கீத உலகத்தை சார்ந்ததுங்க எல்லா ராகங்களும். அதுக்குள்ளே சிலது வந்து கைகோத்து நடக்குங்க. சில ராகங்கள் கொஞ்சம் இந்த ஜெனட்டிக் மியூட்டேஷனுங்கிற மாதிரி நோட் டு நோட் சேஞ்சஸ் இருக்கலாம். அதனால் அந்த சேஞ்சஸ் மூலமாக பிரிவு, அந்த சேஞ்சஸை புரிஞ்சுண்டு திருப்பி இன்ட்ரடியூஸ் பண்ணால் திருப்பியும் அது ரெண்டும் சேர்ந்துக்கும். இந்த மாதிரி எப்படி ஒரு ஜாய்ஸ் அண்ட் ட்ராவஸ்டிஸ் ஆஃப் அ ஃபேமிலி ஆர் சொசைட்டி இருக்கோ அந்த மாதிரி நம்ம ராகங்களையும் யோசிக்கலாம். அதனாலேயோ என்னவோ இந்த ராகங்களை வந்து தேவர்களாகவும் தேவதைகளாகவும் நம்ம குடும்பத்தில் ஒரு சொத்தாகவும் பொக்கிஷமாகவும் ரொம்ப வருஷமாக பல பல நூற்றாண்டுகளாக நம்மளுடைய இந்திய ஒரு பண்பாடும் ராகங்களை போற்றி 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 வளர்த்துருக்குங்க. ஸோ நாவ் வாட் இஸ் திஸ் கனெக்டட் வித் மூவி மியூசிக்? வி ஆர் ஹியர் டு ஹாவ் அ குட் டைம், கம் ஆன். எங்களுக்கு வந்து மணி பேக் வேணும், ஏன்னா இது ஒரே தியரட்டிக்கலாக போயிட்டுருக்குன்னு நினைக்காதீங்க. ஏன்னா இந்த ராகங்களை வச்சு தான் நம்மளுடைய ராஜா சாரும் சரி, எம்எஸ்வி சாரும் சரி, கேவி மகாதேவனும், இப்போ இருக்கிற ஏஆர் ரஹ்மான், வரப்போகிற யார் எக்ஸ்வைசடாக இருந்தாலும் எல்லாரும் ராகத்தை தான் கையாளுறாங்க. ஸோ டு கிவ் யூ அ பேக் ஹிஸ்ட்ரி ஆஃப் த ராகா இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரெசன்ட் அண்ட் ஈவன் ப்ரெடிக்ட் த ஃபியூச்சர். ஸோ நமக்கு அந்த ராகங்கள் அந்த பவரை கொடுக்குதுங்க. நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த ராகங்களை நம்மளுடைய குடும்பத்தில் ஒருத்தராக சேர்ந்து அரவணைத்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். ஓகே, ஸோ இப்போது நான் அந்த குடும்பம்னு சொல்கிறதுனால வாட் இஸ் த ரீசன், ஐ எம் கோயிங் டு டேக் அ ஃபியூ ராகாஸ். அந்த ராகங்களில் சில நோட்டபிள் சாங்ஸை ஹம் பண்ணுவேன், இல்லை கொஞ்சம் வாசிப்பேன். அந்த சாங் உங்களுக்கு என்னன்னு தோணிடுதுன்னா நீங்கள் உடனே ஒரு மெசேஜ் கொடுப்பேங்க, அதை நம்ம கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு அப்புறம் வில் ரிவ்யூ த மெசேஜஸ். பட் ஐ மே சேஞ்ச் சாங்ஸ் டைனமிக்லி பிகாஸ் எனக்கு மனசில் என்ன தோணுதோ அப்போ அதை தோன்றதை வாசிப்பேன், அப்புறம் கொஞ்சம் தலையை சுரிஞ்சிட்டு வந்து கொஞ்சம் முழுப்புவேன். அதாவது இந்த ராகத்தை நான் ஏன் இது வாசித்தேன்னா அப்படின்னு அதை ஒரு கனெக்ஷன் தியரி சொல்லுவேன். இந்த மாதிரிலாம் ஒரு லைவ்லேயே போக போகிறது. இன் அதர் வேர்ட்ஸ், இட்ஸ் கோயிங் டு நாட் பி வெரி ப்ரெடிக்டபிள், பட் ஸ்டில் ஐ திங்க் இட்ஸ் கோயின் டு பி ஜாயஸ் அண்ட் என்ஜாயபிள். லெட் மீ ஸ்டார்ட் ஆஃப், கிக் ஆஃப் வித் அ ராகா தட் வாஸ் நாட் மை ஒரிஜினல் இன்டென்ஷன் கம்மிங் டு த ஷோ. ஐ காட் அ ரிக்வெஸ்ட் ஃப்ரம் அ டியர் ரசிகா வித்யானந்த், சேயிங் இந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்குது, அது நல்லாயிருக்கும் பாடு அப்படின்னா. அதனால் அந்த ரிக்வெஸ்ட்டுக்கு முதல்ல இணைந்து அடிமைப்பட்டு இந்த பாட்டை பாடிட்டு அதோட நான் எப்படி அந்த ஃபேமிலியை கனெக்ட் பண்ணுறேன்னு பாருங்க. Thank you.
தேந்து வளரும் தேனிலாவே மண்ணில் வா, தேந்திடாத தீபமாக ஒளிரவா, வானத்தில் வானத்தில் மில்நிடும் வைரத்தின் தரகை தோரணங்கள் பூமிக்கு கொண்டு வா. எஸ், இசையில் தொடங்குதம்மா விரக நாடகமே, வசந்தம் கண்டதம்மா வாடும் வாலிபமே. ஓ இது எல்லாரும் நல்ல ஷார்ப்பா இருக்குங்க. நிறைய நிறைய கரு, அதாவது அப்படியே கமெண்ட்ஸ் எல்லாம் பயங்கரமா வந்துட்டு இருக்குது. நீங்க அருமையா அருமையா வந்து கரெக்ட் அந்த ராகத்தை கண்டுபிடிக்கிற அளவுக்கு எல்லாரும் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. என்ன ராகம், இந்த ராகம் பேரு என்ன, ஆர் வாட் இஸ் த க்ளோசஸ்ட், எக்ஸாக்டா சொல்லணும்னு அவசியம் இல்லை, எது இந்த இந்த சமீபத்துல இது இருக்கு. ஒரு ஒரு கமெண்ட் இருக்கு, இதை போடுறேன். இது கரெக்டா இதை போட்டிருக்கேன், ஃபுட்டர்ல போட்டிருக்கேன். Very good. For those who guessed the song and the ragam, yes, indeed, Hamsanadam. Enna alagana oru ragathudaiya per. So, idinudaiya inda kramam construction paathinga na, in the simplest form of Hamsanadam, it's like this. இந்த ஹம்சநாதத்தை வந்து கொஞ்சம் ட்விக் பண்ண என்ன இருக்குன்னு பார்க்கலாமா? இப்படி தான் ராகங்களை உருவாக்கலாம் நம்ம. இது இருக்கிற ராகங்கள் தான், அதுக்குள்ள வி ஆர் கோயிங் டு ஜஸ்ட் கிளைட் ஃப்ரம் ஒன் டு அனதர். பட் லெட்ஸ் சீ வாட் ஹேப்பன்ஸ் வென் வி ட்விக் த ராகம். Just adding one small note. அப்படிங்கிற ஒரு ராகத்தை எடுத்துட்டு அது பேர் என்னன்னு நீங்கள்லாம் கண்டுபிடிச்சிருவேங்க. கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க நான் சில பாடல்கள் ஜஸ்ட் ஒரு கீற்றுக்களாக
இந்த ராகம் அகெயின் நிறைய கெஸஸ் வந்திருக்கு. கரெக்டான கெஸ் மதுவந்தின் யாரோ கரெக்டாக எழுதியிருக்காங்க. தேங்க்யூ அனுஷா. அதில் என்ன பாடல் இது நான் இப்போ வாசித்தது? தட் இஸ் அ மோர் டிஃபிகல்ட் க்வெஸ்சன். சரி பார்க்குறேன். ஒரு அந்த பாட்டை நான் வாசிச்சுட்டேன். நீங்கள் நான் வாசிச்சுட்டேன்னா இல்லையான்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அப்போ உங்களுக்கு இந்த பாட்டு தெரியாது. இப்போ இந்த பாட்டு பாருங்க, அடுத்த பாட்டு பார்க்கலாம். முதல்ல வாசித்த பாட்டு ஒரு ஒரு ஆன்சர் சொல்லிட்டாங்க. என்னுள்ளில் எங்கோ ரெண்டு பேர் லலிதா ராகா ரகு அனுஷா ஹரி. சோ ஐ திங்க் நிறைய கமெண்ட்ஸ் போயிட்டு இருக்குது. நன்றி, லவ்லி. அதுக்கும் அட்வான்ஸ் சாங்கோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாம் கூட கரெக்டா சொல்றாங்க. அந்த ராகத்தோட ஸ்பெஷலிஸ்ட் ஐ திங்க் ஹவ் ஜாயின்ட் அஸ். மதுவந்தி ராகத்துல சில ஸ்பெஷலிஸ்ட்ஸ் வந்து நம்ம நிகழ்ச்சியில சேர்ந்திருக்காங்க. அவங்கள வந்து சேலஞ்ச் பண்ற மாதிரி ஒரு குவிஸ், ஒரு க்வெஸ்சன். அதே ராகம் தான். என்ன பாட்டு? இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஒரு ஏற்ற பாடல் வந்து நம்ம கேட்கிறோம். இந்த கேள்வியை கேட்கிறோம். வெரி நைஸ், நல்ல ஒரு க்ளூ, நல்ல ஒரு இப்ப இருக்கிற, அதாவது இன்னும் கண்டுபிடிக்கல. ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு 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 நோட் க்ளூ இல்ல. அந்த தி மியூசிஷியன்ஷிப் ஆஃப் ஹவ் தி ஃப்ளூட் இஸ் கமிங் அவுட். இட்ஸ் எ சோலோ இன்ஸ்ட்ருமெண்ட், ரைட்? ஒரு பியூர் டோன் அது, ரைட்? அதுலேயே வேறு எதுவும் தேவையில்லை. அந்த ஃப்ளூட் மட்டும் நம்ம கேட்டாலே எவ்வளோ பியூராக இருக்குது அந்த மியூசிக், ரைட்? தட் இஸ் த பியூட்டி ஆஃப் மியூசிக், ஹவு இட்ஸ் இன்வென்டட் அண்ட் ஹவு யூனோ அ சிம்பிள் இன்ஸ்ட்ருமெண்ட், நாட் சிம்பிள் டு பிளே, ஐ மீன் சிங்கிள் டோன், ஆல்மோஸ்ட் லைக் அ சைன் வேவ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஃப்ளூட். இட் சவுண்ட் ஸோ பியூட்டிஃபுல் வென் பிளேட் வெல், ரைட்? தேங்க்யூ. பியூட்டிஃபுல் பாயிண்ட், பியூட்டிஃபுல் பாயிண்ட். அட் த ஹார்ட் ஆஃப் இந்தியன் மியூசிக் இஸ் த சிங்கிள் ஃப்ளூட். எங்கேயோ ஒரு மலை மேலே ஒரு ஆட்டுக்காரன் ஓலமிடுற ஒரு சின்ன குயில் இசையோ அந்த அந்த குழல் இசையோ தான் இந்திய சங்கீதத்தோட அடிப்படை. அதனால் அது அது அப்படி அழகாக அமையிறது வந்து நம்மளுடைய கொடுப்பினை.
நீங்க அழகா கொண்டு வந்தீங்க ராகவன், அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் பை த வே தேங்க் யூ வெரி மச். வாட் வீல் டூ, வீல் சுவிச் ஆன் டு மிஸ்டர் வினோத். வினோத் வேணுகோபால் வந்திருக்காரு ஆலாப்பனையை பத்தி பேசுறதுக்கு. ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் எக்ஸ்டெண்ட் அ வார்ம் வெல்கம் டு வினோத். இன்ஃபேக்ட் வினோத் பத்தி நிறைய சொல்லலாம். நீங்க எல்லாரும் டிவியில பார்த்துருப்பீங்க, கேபிள் சேனல்ல என்ன ஜி மியூசிக், ரைட்? ஹி இஸ் எ ஜட்ஜ் இன் த ப்ரோக்ராம் அண்ட் ஆல்சோ இஸ் எ சிங்கர் ஹிம்செல்ஃப் லாஸ்ட் இயர். வணக்கம் வினோத், வாங்க. லாஸ்ட் இயர் நிகழ்ச்சியில, திலானா நிகழ்ச்சியில வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணி இந்த மாதிரி வாழ்வாதாரம் வாழ்வே மாயமா விடுகதையா தொடர்கதையா அப்படின்னு இந்த பாடல் சரியான நேரத்துல அவர் பாடினார்ல, அந்த கேள்விக்கு உண்டான அந்த என்ன சொல்றது பதில் வந்து கடவுள் அருளால இருக்கணும். இப்போ இவர் முதல்ல சொன்னார் இந்த காலகட்டத்துல ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு. இப்போ ஒரு பாடல் வரிகள் ஞாபகம் வருது, என்ன உங்களுக்கே தெரியும், கந்தர் அலங்காரம் திரு அருணகிரிராதர் சொன்னது ஞாபகம் வருது. நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும், என்னை நாடி வந்த கோல் என் செய்யும், கொடும் கூற்றென் செய்யும், குமரேசர் தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் என் கண்முன்னே வந்து தோன்றிடினே அப்படின்னு சொல்வார். அதாவது அந்த இறைவன் இருக்கச்சே நமக்கு என்ன கவலை அப்படின்னு அந்த மாதிரி இறைவன் அருள் கண்டிப்பாக கிட்டணும். இப்போ இசை பிரியர்களே, உங்களுக்காக இப்போ வந்து இந்த நிகழ்ச்சிகள் படைத்து கொண்டிருக்கிறாங்க நம்ம கிரேட் டேலண்ட்ஸ் ஃப்ரம் திலானா. நான் உங்களோட வினோதம் இணைந்திருக்கா. வினோத், உங்களை ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க, எங்களுக்காக நீங்களும் ஒரு பாடுங்க ஒரு ரெண்டு மூணு வரிகள். முதல்ல உங்க ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க. ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம் மக்களுக்கு உங்களது இந்த 100 சேஞ்சஸ் மியூசிஷியன் லைஃப் மேட்டர் பத்தி சொல்லணும். ஷூர், தேங்க் யூ. சோ பிஃபோர் தட் ஐ வாஸ் என்ஜாயிங் ராகவ்ஸ் பிளேயிங், அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருந்தது. ரஸ்மே உல்ஃபத் வந்து யாரும் சொல்லலை, ஸோ அது நான் சொல்லிக்கிறேன் இப்போ. ஸோ வாட் அ சாங், அது ஒன் ஆஃப் மை ஃபேவரட் சாங், பிரில்லியன்ட். அது என்ஜாய் பண்ண வச்சா திடீர்னு சிவ பூஜையில் கரடி வந்த மாதிரி நான் வந்துட்டு உள்ள. ஸோ இட் வாஸ் அமேசிங். அண்ட் ஹாய் அனந்த் முக்ஸ், ஹாய். ஸோ குட் டு சி யூ ஆல். வெயிட் பண்ணிட்டு இருக்க சவாலே சமாளி ராகாஸ், ஓவர் டு ராகவன். தேங்க்யூ. ஸோ நம்ம எங்க விட்டோம், மதுவந்தியில விட்டோம் இல்லையா? விட்ட இடத்துல இருந்து பிடிச்சிக்கலாமா? அதுல முக்ஸ் ஒன்று சொன்னது, 16 ராகங்கள் அப்படிங்கிறதுக்கு பதில் 16 பாடல்கள் ஒன்று ரெண்டு ராகத்தில். அது மாதிரி இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்மளுடைய இந்த லெஜெண்டரி கம்போசர்ஸ் MSV சார், ராஜா சார், இவங்கெல்லாம் அப்படி அவ்வளோ தூரம் அவ சரளமாக அந்த ராகத்தோட விளையாடி விளையாடி நமக்கு இவ்வளோ முத்துக்கள் கொடுத்துருக்கோம். அந்த முத்துக்களுக்கு பின்னால் அந்த மரபிசை, அதாவது கர்நாடக இசை, பண் இசை, இதிலிருந்து நிறைய அந்த ஐடியாஸ் ஆர் ஆக்சுவலி ஃபவுண்டேஷனல். அதனால தான் இவங்க எல்லாமே இந்த மகான்கள் எல்லாருமே அந்த ஃபவுண்டேஷன் ஆஃப் கிளாசிக்கல் மியூசிக். நிச்சயமாக அவங்களுக்கு அந்த பற்று, ஈடுபாடு, அதில் வந்த தேர்ச்சி, புலமை, இது எல்லாமே அவங்களுக்கு இருந்திருக்கு. அண்ட் தட் எக்ஸ்பிளைன்ஸ் த ஃபெலிசிட்டி வித் விச் தே ஹேண்டில் ஈவன் சம் ஆஃப் திஸ் ரேர் ராகாஸ். ஸோ இதற்கு வந்து இந்த ஃபெலிசிட்டிக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு பார்த்தீங்கன்னா MSV-ஆக தான் இருக்கணும் அது. அதனால் இந்த நெக்ஸ்ட் சாங் இஸ் அகெயின் கண்டினியூங் த மதுவந்தி வீன், but I'm going to present a very imaginative and original interpretation of the raga. இதுல என்ன அழகுனா, மதுவந்தி அப்படி ஒரு ஒரு அழகான ஹிந்துஸ்தானி இசையிலிருந்து கர்நாடக இசைக்கு வந்த ஒரு அந்த ராகம், அதை கண்ணை முடிந்து யோசிச்சா ஒரு அழகு, அப்படி அழகுனா அழகான ஒரு ஒரு தேவதை, அதுதான் கண்ணுக்கு முன்னாடி வருது மதுவந்தின்னு நினைக்கும் போது. மதுவந்தி நம்ம ஊருக்கு வந்ததுக்கு முன்னால் தர்மவதின்னு ஒரு மாமியை நாங்கள் அனுப்பிச்சோம். அவங்க வந்து மடிசர் கட்டின்னு போனாங்க நார்த் இந்தியாவுக்கு போயிட்டு, திரும்பி வரும்போது இப்படி ஒரு உருவில் வந்தாங்கன்னு பேச்சு உண்டு. தர்மவதி இஸ் த மதர் ராகம் ஆஃப் மதுவந்தி, யூ கேன் சே. அதனுடைய ஆரோகணம் அவரோகணம்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா, சரிகமபதானி சனிதபாமகரிச,
இது வந்து தர்மவதி, இதில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி மதுவந்தி. சகமா பயணித சனித பகரேச பார்த்தீங்களா, அந்த நார்த்லேருந்து சவுத், சவுத்லேருந்து நார்த், கேன் யூ ஃபீல் தட் சேஞ்ச். இதில் வந்து எப்படி இதில் வந்து ஒரு ப்ளூஸ் அண்ட் ஜாஸ் ஃபீல் சேர்க்க முடியும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா, திஸ் இஸ் ஒன் பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் சாங். லெட் சி ஹவு மச் ஐ ரிமெம்பர் ஆஃப் இட். இது வந்து ஒரு அற்புதமான படைப்பு, ஜாஸி டேக் ஆன் மதுவந்தி. எம்எஸ்வி கரெக்டா சொல்லிட்டாங்களா நேயர்கள்? எஸ், நம்புவீங்களோ இல்லையோ, இதுக்கும் மதுவந்திக்கும் ஒரே ஒரு சுரம் தான் வித்தியாசம். ஆனால் அந்த ஒரு சுரத்தை விழுங்கினதுக்கப்புறம் அந்த ராகத்தோட மூடு எப்படி சட்டலாக மாறுறதுங்கிறத கொஞ்சம் பார்க்கணும் நீங்கள். இந்த ராகத்துடைய உருக்கம் எந்த ராகத்துக்கும் இருக்குமான்னு என்னால் இந்த நிமிஷத்தில் இமேஜின் பண்ணியே பார்க்க முடியாது. அப்படி ஒரு உருக்கமான ராகம். இதை பாடினா மெய் உருகும், மனம் உருகும், கேரண்டி. அப்படிப்பட்ட ராகம் நிறைய பேர் கெஸ் பண்ணியிருக்கேங்க கரெக்டாக. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் என்தூசியாஸ்டிக் இன்வால்மெண்ட். சிவரஞ்சனி என்ற ராகம், ரைட் ஸ்ரீ? Yeah, நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ, வெரி நைஸ். ஐம் ஜஸ்ட் கேச்சிங் அப் வித் ஆல் த மெசேஜஸ், பட் கிரேட் சப்போர்ட், வண்டர்ஃபுல், எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஃபேன்டாஸ்டிக்.
இது வந்து என்ன பாடல்ங்கிறது எல்லாரும் கெஸ் பண்ணிட்டாங்க. ஆமா இல்லையா, மேரே நயனா அப்படிங்கிற ஹிந்தி சாங். அகெய்ன் யூனோ ஹிந்தி சாங் பிகாஸ் இந்த இந்த ராகத்துக்கும் ஒரு நார்த் இந்தியன் ஆரிஜின்ஸ் இருக்கு. எப்படி மதுவந்தி வந்துங்க வந்தாங்க போனாங்க, அதே மாதிரி சிவரஞ்சனியும் அடிக்கடி. ஸோ நம்ம ஊரில் இந்தியாவில் வந்து வடக்கு தெற்கு அப்படின்னு நாங்கள் மியூசிக்கில் பார்க்கறது இல்லைங்க. வி ஐ எம்ப்ரேஸ் ஆல் ராகாஸ் அண்ட் ட்ரீட் தம் ஆல் ஆஸ் அவர் தேவாஸ் அண்ட் தேவதாஸ். இதுதான் எங்களுடைய ட்ரெடிஷன். இந்த பேரல் ஜேர்னி ஆஃப் ராகாஸ் போயிட்டு இருந்தபோது முதல்ல ஹம்சநாதத்தில் ஆரம்பித்தோம். ஹம்சநாதம் வந்து ஒரு ஹம்சம் மாதிரி ரக்க கட்டி பறந்தபோது பறந்து வந்து இறங்கின உடனே அதனுடைய ஒரு ரிஷபத்தமாக்கி காந்தாரமாக்கின உடனே அது மதுவந்தி ஆச்சு. சரி, மதுவந்தியை கொஞ்சம் ஹேண்டில் பண்ண உடனே அதனுடைய வேறு வேறு அம்சங்களை கொஞ்சம் கவனித்தோம். முதல்ல ரஸ்மே உல்ஃபத் அப்படின ஒரு ஹிந்தி பாட்டில் ஆரம்பிச்சு ஹலோ மை டியர் ராங் நம்பருங்கிற ஜாஸ் சாங் கிட்டத்தட்ட ஒரு ஜாஸ் காம்போசிஷனில் வந்து முடிஞ்சது. தென் மதுவந்தி டிட் a little mutation and became சிவரஞ்சனி. அதனுடைய உருக்கமும் அதனுடைய தழுக்கும் மெழுக்கும் வந்து சிவரஞ்சனியில் ஆரம்பித்தோம். எடுத்த எடுப்பில் சிவரஞ்சனி மேரே நயனாங்கிற ஹிந்தி பாடல் அதை கொஞ்சம் பார்த்தோம். இப்போது ஒரு ராகங்கிறது அதுக்குண்டான ஒரு ஜீவஸ்வரங்கள், அதுக்குண்டான ஒரு வாதி சம்வாதி சுரங்கள், இதெல்லாம் ஒரு ராகத்தை ஆக்கும். ஆனால் அந்த ராகத்தையே வேறு விதமாக பார்த்தா அதுக்கு பேர் பேதம். இந்த ஸ்ருதி பேதம்னு சொல்லுவா, அந்த ஸ்ருதி பேதத்தை வந்து எப்படி கையாண்டா அழகாக இருக்கும், எப்படி கையாண்டா சுமாராக இருக்குங்கிறது இட்ஸ் அ ஆக்டிவ் ஃபீல்ட் ஆஃப் ரிசர்ச் ஈவன் டுடே. இதில் ஒரு புதிய சகாப்தத்தை படித்தவர் வந்து சலில் சௌத்ரி. அதனால் நம்ம எடுத்துக்க போகிறது அதே சிவரஞ்சனியை, ஆனால் அதை அவர் எப்படி அந்த அவருடைய மாஸ்டர் விஷன் அந்த சிவரஞ்சனியை எப்படி மாற்றித்து எப்படி அதை நமக்கு திருப்பி கொண்டு வந்து சேர்த்துத்து அப்படிங்கிறது இந்த பாடலில் நம்ம பார்க்கலாம். இனிக்கும் வாழ்விலே என் சொந்தம் நீ, எனக்குள் வாழ்ந்திடும் என் தெய்வம் நீ, பிறக்கும் ஜன்மங்கள் பிணைக்கும் பந்தங்கள், பிறக்கும் ஜன்மங்கள் பிணைக்கும் பந்தங்கள் என்றும் நீ, இணைந்த வாழ்வில் பிரிவும் இல்லை தனிமையும் இல்லை, பிறந்தால் எந்த நாளும் உன்னோடு சேர வேண்டும் பூவண்ணம் போல நெஞ்சம் பூபாலம் பாடும் நேரம் பொங்கி நிற்கும் தினம், எங்கெங்கும் இன்பராகம் என் உள்ளம் போடும் தாளம். எப்படி எங்கே ஆரம்பித்து எங்கே வந்து முடிஞ்சது இப்படி ஒரு அமக்கலமான ஒரு ஒரு கதையை எழுதியிருக்கார் அவர். வெறும்னு அந்த மெட்டில் இது பூ வண்ணம்ங்கிறது சலில் சௌத்ரியோட பாடல். நிறைய பேர் இதில் அழகாக சில துணுக்குகள்லாம் சொல்லியிருக்காங்க. தெர் இஸ் அ மலையாளம் டியூன் அப்படின்னு. ஒரிஜினலி இட்ஸ் அ பெங்காலி டியூன். அது வந்து சலில் சௌத்ரியோட கம்போசிஷன். அதை அவர் வந்து இங்கே கொண்டு வந்து அதே சலில் சௌத்ரி செம்மீனோட மியூசிக் டைரக்டர் தான் மலையாளத்தில். ஸோ இப்படி ஒரு வெர்சட்டைல் கம்போசர் வித் மெனி லாங்குவேஜஸ் ஒரே பாடல், ஒவ்வொரு பாடலும் வேறு வேறு மாதிரி இருக்கும் அதே மெட்டில். ஏன்னா அதில் பாடுறவங்க வேறு, அதனுடைய சூழ்நிலை வேறு. இருந்தாலும் சச் அ வெர்சட்டைல் அண்ட் பியூட்டிஃபுல் டியூன், அப்சல்யூட் ஜெம் ஆஃப் அ ஒரிஜினல். இதுலேருந்து நான் வந்து இன்னும் ஒரு குட்டி சிவரஞ்சனியோட என்னுடைய இந்த பங்கை முடித்துக் கொள்கிறேன். இந்த ஷோக்கு மட்டும் இது தொடரணும். ஓகே, நிச்சயமாக நிச்சயமாக. ஸோ வி வில் ஃபினிஷ் வித் திஸ். வி ஷுட் ஆல்வேஸ் ஃபினிஷ் வித் பேங் அண்ட் த சாக்ஸோஃபோன் இஸ்
got that power to convey, and the song is a powerful song. Kandiba. நன்றி நன்றி எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் ரெண்டரிங் ராகவன் ஃபேன்டாஸ்டிக் தேங்க்யூ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் இட் யுவர் பிஸி ஸ்கெட்யூல்